தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரும் த்ரிஷா தற்போது சர்ச்சையொன்றில் சிக்கன விடயம்தான் பேசுபொருளாக உள்ளது. மௌனம் பேசியதே திரைப்படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமான த்ரிஷா கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறாங்க. பொன்னியின் செல்வன் படத்தில் குந்துவையாக நடித்து சூப்பராக கம்பேக் கொடுத்த த்ரிஷா தற்போது தமிழில் மட்டுமில்லாமல் ஹிந்தி, தெலுங்கு என ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு வராங்க. தற்போது கமல் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகும் தக்லை படத்தில் தான் கமிட் ஆகியுள்ளதோடு கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அவர் பதிவிட்ட இன்ஸ்டா ஸ்டோரி வைரலாகியுள்ளது. இப்படி ஒரு முன்னணி நடிகையாக இருக்கும் த்ரிஷா மீது அரசியல் பிரமுகர் ஒருவர் அவதூறாக பேச அது இணையத்தில் பற்றி கொண்டு எரிந்தது. இதனைத் தொடர்ந்து த்ரிஷா தரப்பில் இருந்து கண்டனமும் எழுந்தது. அத்தோடு ஒரு வக்கீல் நோட்டீஸையும் அனுப்பி வச்சிருந்தாங்க. 1 கோடி இழப்பீடு கேட்டும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கிடையில தான் த்ரிஷா 24 மணி நேரத்துக்கு பிறகு ரியாக்ட் செய்திருக்கிறார் என்றும் ஆரம்பத்திலேயே கண்டனத்தை தெரிவித்திருந்தால் அது சம்பந்தமான வீடியோ சேனலில் இருந்து அரசியல் பிரமுகர் பேசிய வீடியோவை கட் செய்திருக்கலாமே என்றும் சில தரப்பினர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதற்கு காரணமே மணிரத்னம் தானாம். ஏனெனில் இந்த விஷயம் வெளியாகும் நேரத்தில் தக்லப் ஷூட்டிங்கில் த்ரிஷா ஜெர்பியாவில் இருந்தாங்களாம். அந்த படப்பிடிப்பில் மணிரத்னம் போட்ட கண்டிஷன் ஒரு முறை செட்டுக்குள்ளே வந்தால் யாருமே மொபைல் பயன்படுத்தக்கூடாது என்பது தானாம். இதனால தான் இந்த விவகாரம் த்ரிஷாவுக்கு தாமதமாக தெரிந்திருக்கிறது எனவும் கூறப்படுகிறது.